இன்றைக்கி டிரான்ஸ்ஃபார்மர் பார்ட் வெர்ஷன் 5ல பகல்ஸ் ரிலேவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் ரெண்டு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஆயில் லெவல், அதாவது டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கக்கூடிய ஆயில் லெவல் கம்மியாச்சுன்னா நமக்கு இண்டிகேட் பண்ணி டிரான்ஸ்ஃபார்மரை ட்ரிப் பண்ணுறதுக்காகவும், ரெண்டாவது வைண்டிங்கில் ஏதாவது ஃபால்ட் ஆச்சு அப்படின்னா அதை நமக்கு இண்டிகேட் பண்ணி ட்ரிப் பண்ணுறதுக்காகவும் இந்த ரிலே யூஸ் பண்ணுறாங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து இந்த பகல்ஸ் ரிலே ரொம்ப முக்கியம் அப்படின்னு இதனால தான் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ அதனோட இதை வந்து எங்கே பந்திரியில் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மரோட மெயின் ஆயில் டேங்குக்கும் ரிசீவர் டேங்குக்கும் இடையில் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நம்ம நார்மலாக வந்து 750 kVA டிரான்ஸ்ஃபார்மருக்கு மேலே இருக்கக்கூடிய இதில் தான் பார்க்க முடியும். அது கம்மியாக இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மரில் பார்க்க முடியாது. அதாவது நம்ம தெருவோரத்தில் இருக்குள்ள அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இது போட்டிருக்க மாட்டாங்க. இப்போ நம்மளோட அனிமேஷன் பார்ட்ஸையும் ரியல் பார்ட்ஸையும் கம்பேர் பண்ணியிருக்கேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோம். இது வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட மெயின் ஆயில் டேங்க்கு, இதுக்குள்ளே வைண்டிங் இருக்கும், ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இது ரெண்டு வால்வ் கொடுத்துருக்கேன் அப்புறம் ரெட் கலருக்கில். இந்த ரெண்டு வால்வ் எதுக்குன்னா, சப்போஸ் இந்த பகல்ஸ் ரிலேயை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த வால்வ் க்ளோஸ் பண்ணிட்டு ஆயில் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இதை கழட்டுறதுக்காக, ரிலேவை கழட்டுறதுக்காக அந்த வால்வ் கொடுத்துருக்காங்க. இது கன்சர்வேட்டர் டேங்க்கு, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு மேலே வந்து ஒரு நீடில் மாதிரி இருக்குல்ல, அது எதுக்காக அப்படின்னா, இனிஷியல் டைமில் புதுசாக வால்வ் போடும்போது ஆயில் டாப் அப் பண்ணுவாங்க, ஆயில் அதில் ஃபில் பண்ணும்போது உள்ளே ஏர் கேப் இருக்கும்ல, அந்த ஏர் கேப்பை ரிலீஸ் பண்ணுறதுக்காக இந்த நீடில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வந்து அதனோட இன்டர்னல் பார்ட்ஸை பார்த்துருவோம். இன்டர்னல் பார்ட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ஃப்ளோட் இருக்கும். இதில் டாப்பில் இருக்கிற ஃப்ளோட் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் லெவல், டிரான்ஸ்ஃபார்மரோட ஆயில் லெவல் இண்டிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து வைண்டிங்கில் ஏதாவது ஃபால்ட் ஆச்சுன்னா இண்டிகேட் பண்ணுறதுக்காக இந்த மெக்கானிசம் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்து மெர்க்குரி சுவிட்சு, பாதரசம் ஃபில் பண்ண ஒரு சுவிட்சு உள்ளே வச்சுருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம பின்னாடி சொல்கிறேன், ஜஸ்ட்டு பார்ட்ஸை பார்த்துக்குங்க. ஓகே, அதை வந்து பார்ட்ஸ் வந்து நேமோடு கொடுத்துருக்கேன். இது ஏர் ரிலீஸ் வால்வு, இது ஐசோலேஷன் வால்வு, கன்சர்வேட்டர் டேங்க், இதெல்லாம் நமக்கு தெரியும் பகல்ஸ் ரிலே. ஓகே, ஜஸ்ட்டு பார்த்துக்குங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம், போட்டிருக்கிற டயரம் எல்லாமே வந்து ஒரு மாதிரி சாஞ்ச மாதிரி போட்டிருக்க அப்படின்ற மாதிரி டவுட் வரும். அது வந்து பர்பஸாக தாங்க போட்டிருக்கேன். எதுக்காகனா, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கும் போதே பாருங்கள், இந்த கன்சர்வேட்டர் டேங்க்கும் ஆயில் டேங்க்கும் இடையில் வந்து இந்த வால் வந்து ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக இருக்கும். இது என்ன பர்பஸ்க்காகனா, நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், ஆயில் வந்து ஹீட் ஆகும்போது எக்ஸ்பெண்ட் ஆகும், கூல் ஆகும்போது கம்மியாகும் அப்படின்னு சொன்னால், அப்போ மெயின் டேங்க் ஃபுல்லாக இருக்கும், மீதி அந்த எக்ஸ்பேண்டு கம்மியாகும்போது இது வழியாக தான் ஆயில் ஃப்ளோ நடக்கும். அந்த ஆயில் ஃப்ளோ வந்து ஃப்ரீயாக நடக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வச்சுருக்காங்க. சப்போஸ் நம்ம வந்து பேரலாக வச்சுருந்தோம்னா நம்ம ஆயில் ஃப்ளோ வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து தெரியாது, நம்ம லெவலில் இண்டிகேட் பண்ண முடியாது, நம்மளோட பர்பஸே சால்வ் ஆகாமல் போயிடும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வச்சுருக்காங்க. நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மரை பார்த்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் நோட் பண்ணிப்பீங்களான்னு தெரில, ஃபர்தராக இனி பார்க்கும்போது அதை நோட் பண்ணுங்கள். அந்த மாதிரி தான் எல்லா டிரான்ஸ்ஃபார்மர்லையும் வச்சுருப்பாங்க. ஓகே, இப்போ இதனோட அனிமேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒர்க்கிங் எப்படின்னு நான் சொல்லிடுறேன். ரெண்டு பர்பஸ் ஒன்றும்ல, ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ட்ரிப் பண்ணுறதுக்கான பர்பஸ் சொல்லிடுறேன். எப்படின்னா, இந்த இடத்துல ரெட் கலர் காமிச்சிருக்கல, அதுதான் வந்து அந்த பபிள்ஸு. நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங்கில் வந்து ஏதாவது ஷார்ட் ஆகி வெடிச்சதுன்னு வச்சிங்களேன், நம்ம வைண்டிங் ஆல்ரெடி வந்து ஆயிலில் மூழ்கி வச்சுருக்கோம். ஸோ உள்ளே வெடிக்கும்போது என்னாகும், பபுள்ஸ் நிறையா வரும், பெரிய பெரிய பபுள்ஸாக வருமா, அந்த பபுள்ஸ்லாம் வந்து வெளியில் வர ட்ரை பண்ணும். இப்போ டேங்க் ஃபுல்லாக ஆயில் இருக்குது, ஸோ அந்த பபுள்ஸ் ஃபுல்லாக எங்கே வெளியில் வரும், கன்சர்வேட்டர் டேங்க் நோக்கி வேகமாக வரும். அப்படி வர வழியில் தான் வந்து நம்ம இந்த இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமா. இப்போ என்ன நடக்கும், அந்த பபுள்ஸ் வந்து அந்த பைப் வழியாக வந்து உள்ளே வந்து இந்த ஃப்ளோட்டை தள்ளி விட்டுட்டு அப்படியே வேகமாக கன்சர்வேட்டர் டேங்க் நோக்கி போயிடும். அப்படி போகும்போது இந்த மெக்கானிசம் வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இந்த மெர்க்குரி சுவிட்ச் மூலமாக நமக்கு வந்து ட்ரிப் இண்டிகேஷன் கொடுக்குறாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் சொன்னதை வச்சு அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க, ஈஸியாக புரியும். வருது, தட்டி விட்டுருச்சு, மேலே போயிருச்சு, இப்போ அந்த ஃப்ளோட் கீழே விழுந்துருச்சு. ஸோ அந்த மெர்க்குரி சுவிட்சினால் வந்து நமக்கு ட்ரிப் இண்டிகேஷன் கொடுத்துருச்சு. அந்த மெர்க்குரி சுவிட்சில் எப்படி கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்கன்றதை நான் அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பர்பஸ் முடிஞ்சா, ரெண்டாவது பர்பஸ் வந்து என்ன சொன்னேன், ஆயில் லெவல் கம்மியாச்சுன்னா நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். எப்படி இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஃபுல்லாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோட் வந்து மேலே இருக்கும், அந்த பால் அதாவது பிளாஸ்டிக் பால் மாதிரி இருக்கும், அந்த ஃப்ளோட் வந்து மேலே மிதந்துட்டு இருக்கும். சப்போஸ் ஆயில் லெவல் கம்மியாச்சு அப்படின்னா இது அப்படியே கீழே டவுன் ஆகும், இதற்குலாம் இது அப்படியே கீழே டவுன் ஆகும். டவுன் ஆகும்போது இந்த மெர்க்குரி சுவிட்சோட லெவலும் வந்து மாறும், மாறும்போது வந்து நமக்கு ட்ரிப் இண்டிகேஷன் கொடுக்கும். எப்படின்றத வந்து இப்போ அனிமேஷனில் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதை அங்கே இண்டிகேஷன் கொடுத்துருக்கோம் பாருங்கள், ஆயில் ஃபுல்லாக இருக்கும்போது ப்ரௌன் கலரில் இருக்கும், ஆயில் எம்டியாக இருக்கும்போது வந்து ஒயிட் கலரில் இருக்கும். இப்போ அனிமேஷன் கொடுக்குறோம், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், ப்ளே பண்ணுறேன். ஓகே, இப்போ ஆயில் உள்ளே வருது, ஃபுல்லாக இருக்கும்போது ஃப்ளோட் மேலே இருக்குது, ஆயில் குறைஞ்சிருச்சு, குறைஞ்ச உடனே என்னாகும், ஃப்ளோட் கீழே இறங்குது, ஃப்ளோட் கீழே இறங்கின உடனே மெர்க்குரி சுவிட்ச் மூலமாக வந்து நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் லெவல் லோன்னு சொல்லி நமக்கு
ட்ரான்ஸ்ஃபார்மர் ட்ரிப் ஆயிரும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். அடுத்தது வந்து இந்த மெர்க்குரி சுவிட்ச் எப்படி வேலை செய்யுதுன்ற அடுத்த ஸ்லைடில் பார்த்துருவோம். ஓகே, இதுதான் வந்து நம்ம அந்த பார்த்த மெக்கானிசம். ஆக்சுவலாக நம்ம ரெண்டு பார்த்தோம், ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை வச்சு அப்படியே கம்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் வந்து அந்த ஃப்ளோட்டு, நம்ம ஆயில் நம்ம அங்கே வேகமாக வந்து தட்டி விட்டு போச்சுல ட்ரிப் ஆகும்போது, அது ப்ளஸ் ஆயில் லெவலில் மெயின்டைன் பண்ணும்போது மிதக்குன்னு சொன்னால அதுதான் அந்த ஃப்ளோட்டு. ஓகே, இப்போ இந்த மெர்க்குரி சுவிட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். மெர்க்குரி சுவிட்ச்னா இந்த கண்ணாடி டியூப்பில் வந்து பாதரசம் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பாதரசத்தில் வந்து இந்த இடத்துல வந்து ரெண்டு ஒயர், அதாவது நம்ம ஆல்ரெடி இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னோம், முன்னாடி வீடியோவில் எக்ஸாம்பிள் சொன்னோம். அது எப்படின்னா, ஒரு வாட்டர் பாட்டிலில் மூடியில் வந்து ரெண்டு ஓட்டை போட்டு ரெண்டு ஒயரை வச்சு வச்சுருவோம். அந்த பாட்டில் வந்து பாதி லெவல் தண்ணி இருக்கு. இப்போ அந்த மூடி வந்து டைட்டாக மூடிட்டு அப்படியே தலைகளை திருப்பணும்னா என்னாகும், அந்த அடியில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வந்து அந்த மூடிக்கு வரும். மூடிக்கு வரும்போது அந்த ரெண்டு ஒயரும் ஷார்ட் ஆகிட்டு வெளியில் நமக்கு சப்ளை வரும். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தோம், அதே எக்ஸாம்பிள் தான் இங்கேயும். இப்போ இந்த இடத்துல வந்து ரெண்டு நீடியில் வந்து வச்சுருக்கோம், பாதரசம் இங்கே இருக்குது. இருக்கும்போது வந்து நமக்கு கண்டக்ஷன் நடக்காது. அது எப்போ இது இங்கே மூவாகி இங்கே வருதோ அப்போ வந்து கண்டக்ஷன் நடந்து நமக்கு வெளியில் அவுட்புட் வரும். இது வந்து நார்மலி ஓப்பன் சுவிட்சு அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், அது எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். ஃப்ளோட் மூவ் ஆயிடுச்சு. இப்போ பாதரசம் அப்படியே நகர்ந்து வந்துட்டு அங்கே வந்து நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் ட்ரிப்புக்கான ஃபீட்பேக் நமக்கு கொடுத்துருச்சு. இதை வச்சு தான் நமக்கு ரிலேயை வந்து நம்ம பேனலில் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபார்மரை ட்ரிப் பண்ணிடுவாங்க. ஓகே, இது எங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். நம்ம அடுத்த பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரான்ஸ்ஃபார்மரில் மிஸ் பண்ண சின்ன சின்ன பார்ட்ஸ், எக்ஸ்ப்ளோஷன் வென்ட்டு, அந்த ப்ரீத்தரு, ஹெச்டிஎல்டி புஷிங்கு, அப்புறம் அந்த ரேடியேட்டர் வால்வு, சாம்பிளிங் வால்வு, ஓஎல்டிசி, இதை பற்றி தாங்க அடுத்ததில் பார்க்க போகிறோம். ஓகே, இது பெட்டராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறோம். தேங்க்யூ.